பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு முறை கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமை உள்ளது. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை இந்த வார்த்தையின் ஊடாய் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இறைந்து கொண்டிருக்கிற காற்றையும் கடலையும் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அவருடைய வேதத்தில் சங்கீதம் 33:9 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கும் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில இறைந்து கொண்டிருக்கிற கடலை போல காற்றை போல புயல் அடித்துக் கொண்டிருக்கிற இறைந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அமைதிப்படுத்தும்படி இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்களை பார்த்து கடந்து வருகிறது. உங்களுக்கு முன்பதாக இறைந்து கொண்டிருக்கிற காற்றை பார்த்து, ஹல்லேலூயா, கடலை பார்த்து ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இறைந்து கொண்டிருக்கிற காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்தி, ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உங்களை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது வல்லமையோடு வந்து உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. அவருடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா, கர்த்தர் தாம் இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை வல்லமையோடு கடந்து சென்று இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதல்கள் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.